ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஹவ் ஆர் யூ ஆல்? இன்றைக்கி நம்ம ஃபன் டைமில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டு நாட் சே ஐ எம் பிஸி ஆர் ஐ எம் ஸோ பிஸி, அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறேன். இது வந்து ஃபன்னி தான் ஆக்சுவலி. சீரியஸ்லி, இப்போது நீங்கள் யாருக்கான உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, ஒரு உங்கள் ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணுறீங்க, பண்ணும்பொழுது சாரிப்பா நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கடுப்பு வரும், வருமா வராதா? ஸோ லைக் அந்த மாதிரி வந்து பேர்டை வந்து நம்ம தவிர்க்கணும். லைக் ஐ எம் பிஸி, ஐ எம் ஸோ பிஸி, ஐல் கேட்ச் யூ லேட்டர், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இன்ஸ்டன்ட் அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆக்சுவலாக வேலையில் அப்படி நீங்கள் என்ன நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். புரியுதா? இப்போ நம்ம கால் நானே ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், ஹலோ ஹாய் எப்படிமா இருக்க, இப்போ இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நான் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு, நான் இப்போ இந்த ஒர்க்கில் இருக்கேன் சுஜி, ஸோ ஐல் கால் யூ லேட்டர், நான் இப்போ ஒரு எனக்கு ஒரு 10 minutes டைம் கொடு, ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடு, நான் வந்து பண்ணுறேன் அப்படி சொல்கிறது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், மற்றவங்க கேட்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அந்த கால் பண்ணும்போது கூட அவ்வளோ வராது, நான் பிஸியாக இருக்கேன்னு வராது. அது வந்து காலை வந்து கட் பண்ணணும், பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த டெக்ஸ்டிங் அனுப்புறீங்க பாருங்க, இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அதுக்கெல்லாம் அனுப்பும் பொழுது ஹாய் ஐ யூ ஃப்ரீன்னு கேட்டால் நோ ஐ எம் பிஸி நவ் அப்படின்னு வரும். ஐம் டூ பிஸி அப்படின்னு, ஆஸ் இஃப் யூஆர் ஆல் சிட்டிங் ஐடல் இல்லை, அந்த மாதிரி தானே இருக்கும். நான் பிடிச்ச நல்ல கண்ணாப்பினான்னு திட்டிட்டு தான் நான் வந்து அந்த சேட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் அது வந்து ரொம்ப அஃபென்சிவான வேர்டு, நாட் ஓன்லி ஃபார் எ பர்சனல் பிஹேவியர், ஈவன் ஃபார் ஒரு நல்ல ஒரு கரியர் ஃபோக்கஸ்டு பர்சனாலிட்டியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்காது. பிகாஸ் ஐ எம் பிஸி பிஸின்னு நீங்கள் சொல்ல பழகிட்டீங்க அப்படின்னா, அந்த வேர்ட் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலுமே அதை நீங்கள் ஈஸியாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ப்ளீஸ் உங்கள் பிரெயின்லேருந்து, உங்கள் மெமரியிலேருந்து ஐ எம் பிஸி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடுங்க. அதுக்கு பதிலாக எக்ஸ்பிளைன் வாட் யூஆர் ஹெல்ட் அப் ஆல்ரெடி, எதில் நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக லாக் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை விட நமக்கு என்னங்க பெரிய வேலை இருக்க பொழுது, நம்ம சொல்லி அதை வந்து புரிய வைக்கணும் அவங்களுக்கு வந்து. நான் அது ஒரு 2 minutes ஆகுமா நம்ம பேசுறதுல, நம்ம ஹோல் ஒரு 24 hours வந்து ஒரு 2 minutes நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா இல்லையா? ஸோ அதனால் வந்து இது வந்து சாரி, இது வந்து சில பேருக்கு வந்து இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் அஃபென்சிவாக தெரியலாம். பிகாஸ் நான் இதை ரீசன்ட் டேஸில் நிறையா அதை வந்து ஐ எம் பிஸி பிஸின்னு பார்த்துட்டு இதுக்குன்னே நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை போடுறேன், ஓகேவா? ஸோ அதனால் நத்திங் அஃபென்சிவ், டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம். ஐ எம் பிஸிங்கிற வேர்டை ப்ளீஸ் ஃபர்கெட் இட் அண்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் எதனால நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க. ஐல் கேட்ச் யூ லைட்டர், ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடு, நான் இப்போ உடனே உனக்கு கால் பண்ணுறேன், ஆர் நான் வந்து உன்னை நேரடியாக வந்து மீட் பண்ணுறேன், சாரி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ப்ளீஸிங் வேர்ட்ஸ், நைஸ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க உங்கள் கான்வர்சேஷனில். அது வந்து ரொம்ப ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வரும். பிளண்ட்டாக பேசுகிறத விட ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் வேணும், அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த வேவ் லென்த் வந்து நல்லா கிளிக் ஆகி நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து வைப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ஒரு ப்ளீஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேர்த்து பேசணும், ஓகேவா? பேசும்பொழுது சாதாரணமாகவே குழந்தைங்க வராங்க, குட்டி குழந்தைங்க, க்யூட் பேபிஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா, சரிடா செல்லம், ஓகேடா டார்லிங், ஸோ க்யூட், ஸோ பேபி அப்படிலாம் சொல்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸில் பையலா சொல்லிட்டு இருக்காதீங்க, ஜஸ்ட் நோ தி ப்ளீசிங் வேர்ட்ஸ் தான் இருக்கு நிறைய. சோ அதுல வந்து இடத்துக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து போடுங்க, சரியா? ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதுவும் ஒரு ஃபன்னுக்காக தான் நான் வந்து பண்ணேன். ஸோ ஐ எம் ஸோ பிஸின்னு நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது, ஓகேவா? டீல். அண்ட் ஓகே, ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்லோகான் தான் நான் சொல்ல போகிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு என்றைக்குமே கொடுங்க, ஓகே? ஸ்டே பிளெஸ்ட் டியர்ஸ். சைனிங் ஆஃப் சுஜினிதா. சி யூ, பாய் பாய்.